முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது யானை மனித மோதல்கள். வாழ்விடம் வலசை பாதைகளுக்காக யானைகளும், விளைநிலங்கள் போக்குவரத்து பாதைகளுக்காக மனிதர்களும் மோதிக்கொள்ளும் இந்த போராட்டத்தில் திணிக்கப்பட்டவைகளாகி விடுகின்றன உயிர் பலிகள். இயற்கையின் சமநிலைக்கு அச்சுறுத்தலாகி வரும் இந்த மனித விலங்கு மோதலுக்கு தீர்வு காண சொல்லும் இயற்கை ஆர்வலர்கள் யானைகளை தடுக்க பயன்படுத்தப்படும் மின்சார வேலிகளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என உரக்க கூறுகின்றனர். இந்த கோரிக்கைக்கான அவசியம் தற்போது ஏன் வந்தது என்பவர்களுக்கு பதில் சொல்கிறது அண்மையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில். 2014 முதல் 2020 வரையிலான 6 காலத்தில் இந்திய அளவில் 474 யானைகள் மின்சாரம் தாக்கி கொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பட்டியலில் 68 யானைகளை பலி கொடுத்து 4வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் விவகாரமே இருக்கக்கூடாது. இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்னால பார்த்தீங்க அப்படின்னா யானை மட்டும் இல்லை, ஸோ மற்ற வன விலங்குகளும் உயிரிழக்க நேரிடும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஹோம்மேடு எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ். முன்னோர்களின் நினைவு பாதையில் ஆதிதடம் தேடி பயணப்படும் யானைகளை புதிதாக தற்போது வழிமறுத்து நிற்கின்றன அவர்களின் ஆதி முன்னோர்கள் அறிந்திராத மின்சார வேலிகள். விளைநிலங்களுக்கு மின்சார வேலி அமைப்பதன் தீமை குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மின்சார வேலிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்றனர் இயற்கை வனவிலங்கு ஆர்வலர்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து நம்ம நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ண சொல்லணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் அலோகேட் பண்ண போறதுல, அப்ப எங்கெங்க பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்டேட்டு அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த ஸ்டேட்டு மட்டும்தான் வந்து பிரச்சனைக்குள்ள ஸ்டேட். அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் ஃபண்டை அதிகமாக அலோகேட் பண்ணி அப்போ ஃபார்மர்ஸ்க்கு நம்ம காம்பன்சேட் பண்ணலாம். ஃபார்மர்ஸ்க்கு நாமளே வந்து சோலார் ஃபென்சிங் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ அவங்களால சோலார் ஃபென்சிங் வந்து ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் எல்லா ஃபார்மர்ஸும் சோலார் ஃபென்சிங் போட முடியாது. அப்போ கவர்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக நிதி ஒதுக்கணும், ஃபண்டை அலோகேட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் மிட்டிகேட்டிங் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்டை அலோகேட் பண்ணி நம்ம சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து இது இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா நம்ம எலஃபண்ட்டை காப்பாற்ற முடியாது. வலசை பாதைகளை ஆக்கிரமித்திருக்கும் விளை நிலங்களுக்குள் புகுந்து மின்வெளியில் மாட்டி அவுட் பழங்களை தின்று தாடை சிதறி ரயில்களில் அடிபட்டு தீ கொளுத்தி எரியப்படும் டயர்களுக்கு காதுகளை இழந்து செத்து போவதற்கான உயிரினம் இல்லை யானைகள். பூமி பந்தின் காடுகளை கட்டமைக்கும் கட்டுமான பொறியாளர்கள் இந்த பேருயிர்கள். அவைகளை தொந்தரவு செய்யாமல் இருப்பது நமது கடமை. ஏனெனில் காடுகள் மனிதனின் சொத்துக்கள் அல்ல, இயற்கையிடமிருந்து மனிதன் பெற்ற கடன். ETV பாரத் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ஆர். லெனினுடன் ஐஸ்வர்யா குருமூர்த்தி.